இன்றைய நாள் வாக்குத்த வசனம் ஏசாயா 41:17, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன், ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், கூடவே கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை படைத்த மிகப்பெரிய தேவன் அற்பமான நம்முடைய ஜபத்திற்கும் அன்றாட்டுக்கும் செவி கொடுக்கிறார் என்பதே பெரிய அற்புதம் அல்லவா? அவர் நமக்கு செவி கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நமக்கு நெருக்கடி வரும்போது, கஷ்டம் வரும்போது, உபத்திரம் வரும்போது அவர் நம்மை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தெய்வத்தினுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எசாயா 41:8 வாசிக்கிறது போல, ஆபிரகாமை போல தேவனிடத்திலே சிநேகம் பாராட்ட வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவு மிக அழகாய் நெருக்கமாய் இதமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்கிற எல்லா விஷயத்திற்கும் செவி கொடுப்பார், நம்மை கைவிடாதிருப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.